இடத்துக்கு தான் போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ வியூ நீல்கிரிஸ். ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க, தேங்க்யூ ஸோ மச். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கோடநாடு வியூ பாயிண்ட். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பேசிக்காக எல்லா சேனல்லையும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச இடமே தான் சுற்றி காமிச்சு வீடியோ போட்டுட்ருக்காங்க யூடியூப்பில். நம்ம சேனலில் புதுசாக என்ன பண்ணுறோன்னா, கோத்தரில் யாருக்கும் மேக்ஸிமம், நீலகிரியில் யாருக்கும் மேக்ஸிமம் தெரியாத வாட்டர் ஃபால்ஸு, நல்ல லொக்கேஷன், இந்த மாதிரி தான் எடுத்து வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஃபால்ஸும் இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்கே ஃபால்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பர்மிஷன் வாங்கணும், ஸோ அங்கே போய் பார்க்கலாம். அங்கே பர்மிஷன் வாங்க முடிஞ்சுன்னா, சான்ஸ் கிடச்சா நம்ம சேனல் பர்மிஷன் வாங்கி உள்ளே போய் பார்த்து வரோம். வாங்கப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்திங்கன்னா கோடநாடுலேருந்து கிளம்ப போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்திங்கன்னா நம்ம கோடநாடு கீழே ஃபுல்லாக முதுமலை டைகர் ரிசர்வுக்கு தான் வரும். அந்த பக்கம் அந்த மலைக்கு மேலெலாம் கர்நாடகா பார்டர் வந்துடும். இங்கே பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன வில்லேஜ், இது வந்து தெங்கு மரடான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நம்ம தெங்கு மரடாக்கு போகணும் அப்படின்னா, நீலகிரியிலேருந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் மேட்டுப்பாளையம் போயிட்டு ஈரோடு டிஸ்ட்ரிக் சக்திக்குள்ளே போந்துட்டு திரும்பவும் இங்கே வர மாதிரி இருக்கும். இது வந்து நீலகிரியோட லாஸ்ட் வில்லேஜ் கோடநாடு சைடில், இது ஒரு பார்டர். அந்த ஆறுக்கு அந்த பக்கம்லாம் தொந்தரவு போயிட்டோன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக் ஸ்டார்ட் ஆகிடும். ஆறு பேர் கூட மாயார், மாயார் ரிவர். இப்போ நம்ம கோடநாடுலேருந்து கிளம்பியாச்சு. இன்றைக்கி நமக்கு பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஈலடா போகணும். ஈலடாவில் தான் அந்த எஸ்டேட் போகிறதுக்கு பர்மிஷனுக்கெலாம் ஆல்ரெடி கேட்டு வச்சுருக்கு. இருந்தாலும் இன்னொரு டைம் போயிட்டு எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு எல்லாம் ஓகேன்னு சொன்னாங்கன்னா, ஈலடாவிலேருந்து நம்ம அங்கேருந்து ஒரு ஜீப் எடுத்து தான் போனோம். ஜீப்பில் போவோம், ஜீப்பில் போயிட்டு மெயின் ஃபால்ஸ் தான், ஃபால்ஸுக்கு போகணும். நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினாலும் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கரெக்ட் பண்ணிக்கிறோம். நம்ம கரெக்டாக இப்போ எங்கே வந்துட்டோம்னா, ஜெயலலிதா அவங்களோட எஸ்டேட்டுக்கு கீழே இருக்கிற ரோட்டில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். நமக்கு ரைட் சைடு மேலே ஃபுல்லாக அவங்களோட பங்களா, இங்கே வந்து அவங்க தங்கிட்டு போகிற பங்களா இருக்கும். நமக்கு ரைட் சைடில் போது பாருங்கள், அதுதான் கேட்டு, அந்த வழியாக போனால் தான் உள்ளே பங்களா இருக்கும். இங்கே ஹெலிகாப்டர்லாம் வந்துச்சுன்னா லேண்ட் ஆகிறதுக்கு ஹெலிபேடு, அப்புறம் ரோடு எல்லாருமே வந்து இங்கே கோடநாடில் சூப்பராக இருக்கும். உங்களுக்கே தெரியும் பார்த்தா. இப்போ நான் கோத்தேரில் இருக்கனால பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கோத்தேரில் இருக்க நல்ல நல்ல லொக்கேஷன்லாம் வீடியோ போடுறது தான் ஐடியா. மற்ற ஏரியாலலாம் எனக்கு அதிகமாக தெரியாது, தெரிஞ்ச இடம்லாம் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்கள் ஏரியாலையும் நல்ல பிளேஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கே வந்து நம்ம வீடியோ போடுறதுக்கு. இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் விவசாயம் சம்மந்தமான வீடியோ நம்ம சேனலில் வரும், நீலகிரியில் பண்ணுற விவசாயத்தை பற்றி. ஸோ அதுக்கும் சப்போர்ட் தேவை, நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஈரடா வந்துட்டோம். ஈரடா வந்து பர்மிஷனுக்கு தான் கொஞ்சம் டிலே ஆகி போச்சு, அதுவே இங்கே 1 hour நம்ம பேசிட்டு லேட் பண்ணிட்டாங்க. இப்போ ஈரடாலேருந்து நம்ம கிளம்பியாச்சு, ஒரு வழியாக பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஈரடாலேருந்து கர்சன் போகணுமாம்மா, கர்சன் தாண்டி ஒரு ப்ரைவேட் எஸ்டேட் இருக்குது, அதுக்குள்ளே போய் தான் இந்த ஃபால்ஸுக்கு போகிறதா இருக்கும். கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் ஆஃப் ரோடு இருக்கும்னு நாங்கள் பார்ப்போம். நம்ம ஆஃப் ரோடுக்கிட்ட வந்தாச்சு. இதுக்கப்புறமே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ரோடு இருக்குமாம்மா. அது ப்ரைவேட் வண்டி, இந்த எஸ்டேட்டுக்கு போகிற பிக்கப்பு அது போயிட்டுருக்கனால கொஞ்சம் ரோடு மாதிரி தெரியுது. கீழே போக போக ரோடு இன்னுமே மோசமாக இருக்குமாம்மா. அந்த கொடநாடுலேருந்து பார்க்குறப்ப ரெண்டு மலை தெரியும் பார்த்திங்கனா, அதை இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் கீழே போனால் தெரியும் அப்படின்னாங்க. கீழே போவோம், அந்த இது தெரியும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மலை தான் பார்த்தீங்கன்னா நம்ம கோடநாடுலேருந்து பார்க்குறப்ப தெரியல, ரெண்டு ஷார்ப்பான மலை, அதில் ஒன்று. ஆமாம், இதை விட பக்கத்தில் போக முடியாது. ரோடு தான் ஃபுல்லாக ஆஃப் ரோடில் போக வேண்டியதாக இருக்குது, பட் இடம்லாம் சூப்பராக இருக்குது.
வியூவும் சரி கிளைமேட்டும் சரி எல்லாமே சூப்பராக இருக்குது. இங்கே யானை தான் அதிகமாக வரும்னு சொல்கிறாங்க. இப்போ பலாப்பழ சீசன்னால பலாப்பழ சீசனுக்குலாம் யானை நல்லா வருமாமா. இங்கே நிறையா குடும்பம்லாம் இல்லை, இந்த எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும்தான். அவங்களுக்கு தனியாக வீடெல்லாம் இருக்குது, பொருளெலாம் அவங்க மொத்தமாக வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறாங்க. எமர்ஜென்சிக்கு ஹாஸ்பிட்டல் எங்கேயாவது போகணுன்னாலும் அவங்களுக்கு வண்டிலாம் ரெடியாக வச்சுருக்காங்க, வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வந்துடுவாங்க. எல்லாமே எஸ்டேட்டில் உள்ளவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிற மாதிரி உங்களுக்கு. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியோ ஒரு வழியாக ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி இடம் சூப்பராக இருக்குது. வண்டி நம்ம ஃபால்ஸு பக்கத்தில் வரைக்குமே வந்துடுது, அதுலேருந்தே நம்ம ஈஸி பக்கம்தான், ரொம்ப பக்கம். கீழே இறங்கிட்டுருக்கோம், கீழே இறங்கி ஃபால்ஸ் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. கொஞ்சம் ஃபால்ஸு சூப்பராக இருக்குது, ஒரு குறையும் இல்லை. இங்கே நாலு அருவி மாதிரி ஊற்றிட்டுருக்கு. மழைலாம் மழை பெஞ்சு அப்படின்னா அஞ்சு தான் ஊற்றிருக்கோம், அஞ்சு ஐந்து அருவி மாதிரி எல்லாம் ஃபால்ஸ் இருக்குன்றாங்க. கீழே பார்த்தீங்கன்னா நல்லா ஹார்ட் ஷேப்பில் ஒரு சிம்பிள் வருது, ஃபோட்டோக்கும் சூப்பராக இருக்கும். இடம் செமையாக இருக்குங்க, தாறு மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் யாருமே வராங்க, இடம் பளிச்சுருக்கு, ஒரு குப்பை இல்லை, பிளாஸ்டிக்ஸுக்கு ஒன்றுமே கிடையாது, இடம் நீட்டாக இருக்குது. இங்கே ஃபால்ஸுக்கு உள்ளே அந்த பக்கம் போகிற மாதிரி கேப் இருக்குது, பார்ப்போம் உண்மையாக போய் உள்ளே பார்ப்போம். இதோ ஃபால்ஸு, நம்ம ஃபால்ஸுக்கு அடியில் போகிறோம், வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு தான், அதே ஃபால்ஸ் தான். ஃபஸ்ட்டு ஃபால்ஸு வெளியே வந்துட்டுருந்தோம் அங்கே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால்ஸு முழுக்கிட்டு நீங்கள் பார்க்கலாம். நம்ம ஃபால்ஸுக்கு உள்ளே இருக்கோம், அந்த பக்கம் உள்ள ஏரியாவிலேருந்து இப்போ வீடியோ எடுத்துருக்கோம். கேமரா திருப்புறான் பாருங்கள். ஃபால்ஸ் உள்ளே இருக்கோம், நமக்கு முன்னாடி தண்ணிலாம் கொட்டிகிட்டு இருக்கோம், நீங்கள் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது பார்க்குறது, நல்லா இருக்குது. இந்த ஃபோட்டோ அங்கே அங்கேருந்து தான் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுனது. இந்த இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால்ஸுக்கு உள்ளே இருக்கோம், செம்ம இடம். வந்தீங்கன்னா தாறுமாறாக இருக்கும். சரி போ, இப்போ ஸ்டாண்ட்லாம் தப்புறதே இருக்கேன். சரிடா போடா போடா போ. ஏய் பார்த்து போ, கரெக்டாக நல்லா பண்ணிக்கிற இடத்துல காண்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வீடியோ முடியுது, ட்ரிப்பும் முடிஞ்சிருச்சு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரைடு, இடமும் சூப்பரான இடம். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஏரியாலையும் இந்த பிளேஸ் நல்ல பிளேஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அங்கேயும் போய் பார்க்கலாம். ஓகே, உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.